அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று அருள் வாசகம் என்ற இறை வார்த்தைகளை நீங்க கேட்க போறீங்க. எதுக்காக ஒரு மனிதன் தினமும் காலையில் இறை வாசகங்களை கேட்கணும் அப்படின்னா, இந்த இறை வாசகங்கள் ஞானிகளால் நமக்கு வழங்கப்பட்ட வார்த்தைகள். காலையில எழுந்து தியானம் பண்ணிட்டு இந்த அருள் வாசகங்கள் ஆகிய இறை வாசகங்களை நீங்க ஒரு 15 நிமிஷம்ல இருந்து 20 நிமிஷம் உட்கார்ந்து கேட்டுட்டு நீங்க அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாக இருக்கும். நம்முடைய மனம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொடச்சு வைக்கிறோம். தொடச்சு வச்சோம்னா அது என்ன ஆகுது, 2 நாள் கழிச்சு மறுபடியும் டஸ்ட் படிஞ்சு தூசாகுதா இல்லையா? அப்படி நம்மளுடைய மனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாள் சுத்தம் பண்ணாம விட்டா கூட நம்ம மனசு அழுக்காக மாறிடும். அப்படிப்பட்ட தன்மை கொண்டது நம்ம மனசு. அந்த அழுக்கு என்பது என்னன்னா களி. அந்த களியாகிய இருள் சக்தி நம்ம மனசை வந்து மூடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய கடமை என்னன்னா, தினமும் அந்த மன அழுக்குகளை துடைத்து கொண்டே இருக்கணும். மன அழுக்குகளை துடைத்து கொண்டே இருப்பதற்கு 2 வழி, ஒன்று தியானம், இன்னொன்று சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை தான் அருள் வாசகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவனுடைய மொழியையும் நமது ஞானிகள் அருளிய வாசகங்களையும் தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், தினமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம மனசுக்குள்ள அழுக்கு படியாம சுத்தமா மனம் தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தா வாழ்க்கை தெளிவா இருக்கும். அதனாலதான் இன்னிலிருந்து தினமும் நீங்கள் காலையில் அருள் வாசகங்களை கேட்க வேண்டும். நம்ம குருகுலத்துல காலை 6 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் தியானம் நடக்கும். மாலை 6 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் தியானம் நடக்கும். 6:30லிருந்து 7 மணிக்குள்ள நீங்க இந்த அருள் வாசகங்களை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தியானம் பூர்த்தி அடையும். அதற்காகத்தான் நீங்கள் அருள் வாசகத்தை தினமும் காலையில், ஒருவேளை காலை தியானத்தை முடிச்சுட்டு இந்த அருள் வாசகங்களை கேட்டு, இன்றைய அருள் வாசகம் நாம் யார், நான் யார், ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் நான் யார். நான் யாருன்னு தெரியாம என்னை எப்படி நான் காப்பாத்துறது, கரெக்டா? நான் யாருன்னு தெரியாம என்னை எப்படி நான் காப்பாற்ற முடியும்?
உண்மையாக நான் இந்த உடம்பா இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிராகிய ஆத்மா நான் எது நான் இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற வாழ்க்கை தான் லௌகீக வாழ்க்கை சிறிய வாழ்க்கை உள்ள இருக்கக்கூடிய உயிராகிய ஆத்மாதான் நான் அப்படின்னு ஒரு மனிதன் உணர்ந்து வாழ்வதற்கு அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் ஆன்மீக வாழ்க்கை பெரிய வாழ்க்கை. அப்போ உடம்புதான் நான் என்று வாழ்பவன் இந்த உடலுக்கான லாபத்தை சேர்த்திருக்கிறான். உடம்புக்கான லாபம்னா எது? உடம்புக்கான லாபம்னா எது? பணம், வீடு, வாகனம், இதெல்லாம் உடலுக்கான லாபம். உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கான லாபம் எது? ஆத்மாவுடைய லாபம் எது? ஆத்மாவுடைய பலம் எது? ஆனந்தம், ஆனந்தம், அமைதி, அமைதி, திருப்தி, சந்தோஷம், பூரிப்பு, இது எல்லாம் உள்ளக்கூடிய ஆனந்தத்துடைய லாபம். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஈடா நம்ம கிட்ட சந்தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம வெளியில வளர்ந்துக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தானே கஷ்டப்படுறோம். மன அமைதி, திருப்தி, சந்தோஷம், இதுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்றோம். ஆனா எப்போ உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, ஒரு அமைதி இல்லை, வாழ்றோன்ற ஒரு நிறைவு இல்லைன்னா அப்ப நம்ம உள்ளுக்குள்ள ஏழையா தான் இருக்கோம். நம்ம ஏழ்மை உள்ளுக்குள்ள போகல, வெளியில இருக்க ஏழ்மை போயிடுச்சு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழ்மை போகல. வெளியில இருக்கிறதுக்கு பேரு வெல்த், உள்ள இருக்கிறதுக்கு பேரு ரிச்னஸ். நம்ம எல்லாரும் வெல்த்தியா இருக்கோம், ஆனா ரிச் ஆகல. அதை பத்தி நம்ம யோசிக்கல, அதுக்கு நேரம் செலவு பண்ணல. நம்ம வெல்த்தியா இருக்கிறதுக்காக தான் நேரம் செலவு பண்றோமே தவிர ரிச்சா இருக்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணல. வெல்த்தி என்பது புறம், ரிச்னஸ் என்பது அகம். வெல்த்தி என்பது நமக்கு வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை, ரிச்னஸ் என்பது நமக்கு உள்ள இருக்கிற சூழ்நிலை. அதனால நான் வெளியில வெல்தியா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ரிச்சா மாறணும். நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய மனசு உள்ளுக்குள்ள உயரணும். அதுக்குத்தான் ஒரு மனுஷன் தன்னை அறிய வேண்டும். நான் இந்த உடலா? நான் உள்ள இருக்கக்கூடிய உயிரா? எப்பொழுது நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய உயிர் என்று நீங்கள் வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ளும். அந்த வித்தியாசமான பயணம் என்ன? உங்களுடைய மன அமைதிக்காக நீங்கள் தினமும் காலையில் 6 மணிக்கு நம்ம குருகுலத்தினுடைய அன்பர்கள் எல்லாரும் அந்த நேரத்துல தியானம் பண்ணுவாங்க. நீங்களும் தியானம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் சும்மா உட்காந்து வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க தியானம் பண்ண பண்ண
உங்களுடைய உள்நிலை வாழ்க்கை ரிச்னஸ் அதிகமாகும். இதனால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெளி வாழ்க்கைக்காகவே ஓடிருக்கோம், புறத்துக்காகவே ஓடிருக்கோம், வெல்த்துக்காகவே ஓடிட்டு இருக்கோம். ஆனா வெல்த் எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் ரிச்னஸ். உங்களுடைய அகத்துல நீங்க வளரணும், அதுக்கு ஒரே வழி தியானம். காலையில அரை மணி நேரம் தியானம், சாயங்காலம் அரை மணி நேரம் தியானம் உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். சரிங்களா? அப்படி உங்களால தியானம் செய்ய முடியலன்னா நம்மளுடைய ஏபிஜே யோக குருகுலத்துக்கு போன் பண்ணுங்க. எந்த இடத்துல தியானம் சொல்லி கொடுக்குறோம் கேட்டு அந்த வகுப்பை அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கும் தியானத்தை நாங்கள் வர வைக்கிறோம், நீங்களும் தியானம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக, ரிச்னஸ் உள்ள வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.